திம்மாபுரத்துல சாரதா சுஜாதா அப்படின்ற பெரியவங்க இருந்தாங்க. இவங்க ரெண்டு பேரோடதும் பக்கத்து பக்கத்து வீடுங்கிறதுனால இவங்க ரெண்டு பேருக்கும் நடுவுல சண்டை சச்சரவு இந்த மாதிரி எப்ப பார்த்தாலும் வந்துகிட்டே இருக்கும். அந்த ஊர்ல இருக்கிற சிலர் சாரதா பக்கம் இருந்தாங்கன்னா இன்னும் சிலர் சுஜாதா பக்கம் வந்து நிப்பாங்க. இவங்க ரெண்டு பேருக்கும் நடுவுல பச்சை புல்லு இருந்தாலும் எப்பவும் பத்திக்கிற மாதிரியே இருக்கும். எல்லா விஷயத்திலயும் சரிசமமா இருக்கிற சாரதா சுஜாதா ரெண்டு பேரும் மருமகள்கள் விஷயத்துல மட்டும் சாரதாவை விட சுஜாதா அதிகமா இருந்தாங்க. அதுக்கு காரணம், சுஜாதா வீட்டுக்கு வந்த மருமகள்கள் ரெண்டு பேரும் டவுன்ல டாக்டர்ஸா பிராக்டிஸ் பண்ணி பணம் சம்பாதிக்கிறாங்க. அத வச்சுக்கிட்டு சுஜாதா சாரதாவை எப்ப பார்த்தாலும் ஏளனம் பண்ணுவாங்க. ஒரு நாள் வீட்டு முன்னாடி இருந்த லான்ல இருந்த செடிகளுக்கு தண்ணி ஊத்திக்கிட்டு இருந்தாங்க. சாரதாவை கொஞ்ச நேரம் வம்பிழுக்கலான்னு சுஜாதா சொன்னாங்க. என்னங்க விஷயம் தெரியுமா, டவுன்ல நம்ம மருமகள்கள் டாக்டர்ஸா இருக்காங்க இல்லையா, அவங்களோட சேவைய பாராட்டி உத்தம டாக்டர்கள்ங்கிற பட்டத்தை கொடுக்க போறாங்க அப்படின்னு சத்தமா சொன்னாங்க சுஜாதா. அத கேட்ட சாரதா சொன்னாங்க, இந்த தொல்லைய என்னால பொறுத்துக்கவே முடியலையே, எது எப்படி ஆனாலும் சரி என் வீட்டு மருமகள்களையும் நான் டாக்டர் ஆக்க போறேன், ஊருக்குள்ள ஹாஸ்பிட்டல் கட்டுறேன், இலவசமா சேவை செய்யறேன், அப்போ ஊர் மக்கள் எல்லாம் என்னை பாராட்டும் போது இது பொறாமையில சாகணும், தண்ணி இல்லாத கிணத்துல விழுந்து சாகணும்னு தோணணும் அப்படின்னு நினைச்சாங்க. சாரதா வீட்டு மருமகள்கள் அனாமிகா அமிர்தா ரெண்டு பேருமே சேர்ந்து வீட்டு வேலை சமையல் வேலையெல்லாம் நல்லபடியா செய்வாங்க. சாரதாவும் தன்னோட வீட்டு மருமகள்களை டாக்டர்ஸ் ஆக்கணும் அப்படின்னு நினைச்சாங்க. அந்த விஷயத்த பத்தி மருமகள்கள் கிட்ட பேசணும்னு ஹாலுக்கு வந்தாங்க. அங்க சோஃபாவில ரமேஷ் நரேஷ் அண்ணன் தம்பி ரெண்டு பேரும் உட்கார்ந்து இருந்தாங்க. ஏண்டா தம்பிங்களா, நீங்க இதே மாதிரி சோஃபால உட்காந்து பேப்பர் படிச்சுக்கிட்டே இருங்க, உங்க பொண்டாட்டிங்க பெட்ல படுத்து தூங்கிக்கிட்டு இருக்கட்டும், போய் அவளுகளை கூட்டிட்டு வாங்க போங்கடா அப்படின்னு சொன்ன உடனேயே ரெண்டு பேரும் எந்திரிச்சு நேரா அவங்க மனைவிகள் படுத்திருந்த பெட்டுக்கு வந்தாங்க. இன்னும் தூங்கிக்கிட்டு இருந்த தன்னோட மனைவிகளை பார்த்து, அனாமிகா எந்திரி, ஹால்ல அம்மா உட்கார்ந்து கத்திட்டு இருக்காங்க. என்ன குரல்ல, புலி மாதிரி கத்துறாங்களா குரங்கு மாதிரி கத்துறாங்களா? எனக்கு தெரிஞ்சு அது ரெண்டும் இல்லக்கா, லேடி சிங்க மாதிரி கத்துறாங்கன்னு நினைக்கிறேன். ஏ அமிர்தா, முதல்ல எந்திரி, எங்க அம்மாக்கு கோவம் வந்துச்சுன்னு வச்சுக்கோ, பிபி வரும் அவ்வளவுதானே, நீங்க ரெண்டு பேரும் காலையில எழுந்திரிச்சிட்டீங்களே, இப்ப என்ன திரும்பிய தூக்கம்? இது என்னங்க கேள்வி, காலையில எந்திரிச்சோம், வேலையெல்லாம் முடிச்சிட்டோம், மறுபடியும் படுத்து தூங்குறோம், ரெஸ்ட் எடுத்துக்கிட்டு இருக்கோம், ஒரு தடவை எந்திரிச்சதுக்கு அப்புறம் மறுபடியும் தூங்க கூடாதா? அத்த புது ரூல்ஸ் போட்டிருக்காங்களா என்ன? முதல்ல ஹாலுக்கு வாங்க, அம்மா உங்ககிட்ட ஏதோ பேசணும்னு கோவமா சொல்றாங்க, காலையில ஏதாவது செஞ்சிட்டீங்களா? நாங்க ஒண்ணும் பண்ணல, சாப்பிடுறதுக்கு சாம்பார் செஞ்சிருக்கோம், ஒருவேளை அத்தைக்கு அந்த சாம்பார் பிடிக்கலையோ என்னவோ. அதுல என்ன இருக்கு அக்கா, ஒரு சிட்டிக்கு காரம் ஒரு சிட்டிக்கு உப்பு போட்டா சரியா போயிடும் அப்படின்னு பேசிக்கிட்டு இருந்த ரெண்டு மருமகள்களையும் ஹாலுக்கு கூட்டிட்டு வந்தாங்க அண்ணன் தம்பி ரெண்டு பேரும். மருமகள்களே, நீங்க பட்டணத்துக்கு போய் டாக்டர் ஆகி வரணும் அப்படின்னு சொன்னதும் ரெண்டு மருமகள்களும் திரு திருன்னு முழிச்சாங்க, ஒன்னும் புரியல. அப்ப சாரதா பக்கத்து வீட்டு சுஜாதாவோட மருமகள்களை பத்தி சொல்லி தன்னோட மருமகள்களை பஸ் ஏத்தி அனுப்பினாங்க. 3 மணி நேரம் கழிச்சு பஸ் டவுனுக்கு போச்சு. அனாமிகா அமிர்தா ரெண்டு பேரும் இறங்கி லேடிஸ் ஹாஸ்டல் போய் பேசி ஜாயின் ஆனாங்க. ஹாஸ்டல்ல ஒரே ரூமை எடுத்து ஒரு பிரைவேட் காலேஜ்ல ரெண்டு பேரும் மெடிசனுக்கு படிச்சாங்க. ரெண்டு பேருக்கும் ஒண்ணுமே புரியல, அதனால அவங்க சிட்டி முழுக்க சுத்தி எல்லாத்தையும் சுத்தி பார்த்து என்ஜாய் பண்ணிக்கிட்டு இருந்தாங்க. அப்படியே நாட்கள் போச்சு. அக்கா என்ன, அதுக்குள்ள டாக்டர் கோர்ஸ் கம்ப்ளீட் ஆயிடுச்சு, சரி இப்ப நம்ம டாக்டர் ஆன மாதிரி தான், வீட்டுக்கு நம்ம இப்ப எப்படி போறது? ஹாஸ்டல்ல இருந்து ஆட்டோல நம்ம பஸ் ஸ்டாண்டுக்கு போகணும், பஸ்ல நம்ம ஊரை கேட்டு அதுல ஏறி போகணும், நம்ம ஊர்ல இறங்கினதுக்கு அப்புறம் ஆட்டோ பேசி மறுபடியும் வீட்டுக்கு போகணும். நான் சீரியஸா பேசிக்கிட்டு இருக்க, நீ எனக்கா ஜோக் பண்ணிக்கிட்டு இருக்க? இங்க பாருடி, டாக்டர்ஸ் போடுற கோட்டை வாங்கிக்கலாம், ஸ்டெத்தோஸ்கோப் வாங்கிக்கலாம், அதை நம்ம போட்டுக்கிட்டு வீட்டுக்கு போய் சரியான நேரத்துல மாமியார் காலில் விழுந்து விஷயத்தெல்லாம் சொல்லி மன்னிச்சிடுங்கன்னு சொல்லலாம் அப்படின்னு சொல்லி ரெண்டு பேரும் பஸ் ஏறி வீட்டுக்கு வந்தாங்க. டாக்டர்ஸ் ஆகி வீட்டுக்கு வந்த மருமகள்களை பார்த்து சாரதா சந்தோஷப்பட்டாங்க, பயங்கரமா பாராட்டினாங்க. ஊருக்குள்ள வியாதி வந்தவங்க எல்லார்கிட்டயும் போய் எங்க வீட்டுக்கு வாங்க அப்படின்னு சொன்னாங்க சாரதா. எல்லாருக்கும் வைத்தியம் பாக்குற மாதிரி ஒரு வீட்டை கூட வாடகைக்கு எடுத்தாங்க. சாரதா ஹாஸ்பிட்டல் அப்படின்னு எழுதின ஒரு போர்டை கூட மாட்டினாங்க. ஊர்ல இருந்த எல்லாரும் உடம்பு சரியில்லைன்னு வந்தாங்க. அந்த விஷயம் தெரிஞ்ச மருமகள்கள் ஏதாவது செஞ்சு மேனேஜ் பண்ணணும்னு நினைச்சாங்க.
ஒரு டேபிள போட்டு வர்ற ஊர் மக்களை எல்லாம் பார்த்தாங்க. அப்போ ஊர்ல இருந்த ரமணா வந்தான். சொல்லுங்க, உங்க பிரச்சனை என்ன? ஞாபக மருந்துக்கு நீங்க கொடுத்த மருந்து வேலை செஞ்சது டாக்டர் அம்மா, அது இன்னும் கொஞ்ச நாள் போட சொல்றீங்களா? கண்டிப்பா போடுங்க. ஏன்னா அந்த மருந்த நாங்க உங்களுக்கு கொடுக்கலையே. அதை கேட்டு மாமியாரும் மருமகளும் சிரிச்சாங்க. ரமணா அங்கிருந்து போனதுக்கு அப்புறமா சாரதாவும் போயிட்டாங்க. அந்த ஊர்லயே தான் தான் அழகின்னு நினைச்சிட்டு இருக்க வனஜா இந்த மருமகள்கள் கிட்ட வந்தாங்க. சொல்லு வனஜா, உன் பிரச்சனை என்ன? கிளாமர் அம்மா, கிளாமர். இந்த அழகை என்னால தாங்க முடியல. பிளாஸ்டிக் சர்ஜரிக்கு எவ்வளவு ஆகும்? பிளாஸ்டிக் நீ வாங்க போறியா இல்ல எங்களை வாங்க சொல்றியா? பிளாஸ்டிக் கேனு டப்பாலாம் நிறைய இருக்கு, அதை நான் கொண்டு வரேன். அப்படின்னா லட்ச ரூபாய் ஆகும். ஏன்னா அதை மெல்ட் பண்ணி உனக்கு அதை ஏத்தணும் இல்லையா? அப்படின்னு ரெண்டு பேரும் பேசி சிரிச்சுக்கிட்டாங்க. அன்னைக்கு ராத்திரி சாப்பாடெல்லாம் முடிஞ்சதுக்கு அப்புறம் கங்கா வயத்து வலின்னு சாரதா வீட்டுக்கு வந்தாங்க. சாரதா, இந்த வயத்து வலிய தாங்க முடியலம்மா, என்னை எப்படியா காப்பாத்து, உன் மருமகங்க கிட்ட சொல்லு அப்படின்னு வலியில துடிச்சுக்கிட்டு சொன்னாங்க. அதை பார்த்து போலி டாக்டர்ஸ் ஆன மருமகள்கள் ரொம்ப டென்ஷன் ஆனாங்க. மாமியார் முன்னாடி வேற வழி இல்லாம கங்காவை உள்ள கூட்டிக்கிட்டு போனாங்க. ஒரு கட்டில்ல கங்காவை படுக்க வச்சாங்க. கத்தி, கடப்பாறை, கட்டிங் பிளேயர், ஒரு பெரிய ஊசி, மட்டன் கட் பண்ற கத்தி, சுடுதண்ணி, இது எல்லாத்தையும் கொண்டு வந்தாங்க. செல்போன்ல யூடியூப் ஓபன் பண்ணி ஆபரேஷன் எப்படி பண்றதுங்கிற வீடியோவை பார்த்தாங்க. அமிர்தா விலங்குகளுக்கு போடுற ஊசி எடுத்துட்டு வந்தா. போன பாக்குறாங்க, மாட்டு ஊசிய வச்சிருக்காங்க. இவங்க எல்லாம் உண்மையான டாக்டர் தானா? ஐயோ, எனக்கு வயித்து வலி போயிடுச்சுமா, என்ன விட்டுடுங்க அப்படின்னு எழுந்திருச்சு ரூமை விட்டு வெளியே வந்து சாரதா கிட்ட ரூம்குள்ள நடந்ததை சொன்னாங்க. அப்புறம் அங்க இருந்து போயிட்டாங்க. சாரதா கோபமா இருந்தாங்க. அனாமிகாவும் அமிர்தாவும் செஞ்ச தப்ப ஒத்துக்கிட்டாங்க. மன்னிப்பு கேட்டு டாக்டருக்கு படிக்கிறது ரொம்ப கஷ்டம்னு சொன்னாங்க. சாரதா கூட தன்னோட சுயநலத்துக்காக மருமகள்களை ஃபோர்ஸ் பண்ணி படுக்க வச்சு போலி டாக்டர்ஸ் ஆக்கி உயிர்கள் கிட்ட விளையாடுறது தப்புன்னு மருமகள்களை மன்னிச்சுட்டாங்க. இந்த ஸ்டோரி உங்களுக்கு பிடிச்சிருந்தா எங்க சேனலை உடனே சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். அன்னைக்கு சனிக்கிழமைங்கிறதுனால சாஃப்ட்வேர் இன்ஜினியரான மருமக வீட்லயே இருந்தா. வீட்டு வேலை, சமையல் வேலையெல்லாம் செஞ்சு முடிச்சுட்டு காலையிலேயே வேலைக்கு போன மாமனார், மாமியார், கணவன் எல்லாருக்கும் சேர்த்து சமையல் செஞ்சு அத ஒரு பாக்ஸ்ல வச்சு நிலத்துக்கு எடுத்துக்கிட்டு போனா. சுத்தி உள்ள எல்லா வயல்வெளிக்கும் சேர்த்த மாதிரி ஒரே ஒரு பெரிய மரம் இருந்துச்சு. அந்த மரத்து கீழே உட்காந்துதான் வயல்ல வேலை செய்யற தொழிலாளர்கள் அப்பப்ப வந்து ஓய்வெடுப்பாங்க, மதியம் சாப்பிடுவாங்க, பழம் விக்கிறது, இந்த மாதிரி பல வகையான வேலைகளை செய்வாங்க. பிரசாத், சாரதா, ரமேஷ் கூட சேர்ந்து முனுசாமி, கந்தசாமி, ராமசாமிங்கிற விவசாயிகள் கூட அதே மரத்து கீழே அங்கங்க இருந்த பாறை மேல சோகமா உட்கார்ந்திருந்தாங்க. அவங்க முன்னாடி அவங்க அறுவடை பண்ண காய்கறிகள் கூட இருந்தது. பிரசாத் அப்புறம் சாரதா முன்னாடி செகப்பு கலர்ல ஃப்ரெஷ்ஷான மினுமின்னு தக்காளி கும்பலா இருந்தது. கந்தசாமி முன்னாடி பச்சை மிளகா, ராமசாமி முன்னாடி உருளைக்கிழங்கு, ராமசாமி முன்னாடி கோசு, மற்ற காய்கறிகள் இருந்தது. அனாமிகா லஞ்ச் பாக்ஸ் எடுத்துக்கிட்டு அந்த மரத்துக்கிட்ட வந்தா. சோகமா உட்கார்ந்திருந்தவங்களையும் பார்த்தா. அத்தை, மாமா அப்படின்னு அனாமிகா கூப்பிடுறத பார்த்து எல்லாரும் அனாமிகாவை பார்த்தாங்க. மருமக டிஃபன் பாக்ஸை எடுத்துக்கிட்டு வயல்வெளிக்கு வந்திருக்கிறது அவங்களுக்கு சந்தோஷமா இருந்துச்சு. மருமகளே, நீயா? ஆமா அத்தை, நான் தான் உங்க மருமக. வீட்ல நிழல உட்காந்து டிவி பாக்கறது விட்டுட்டு இந்த வெயில்ல இங்க ஏமா வந்த? என்ன மாமா இப்படி சொல்றீங்க? எனக்கு எப்படியும் சாட்டர்டே சண்டே லீவ் இல்லையா? இன்னைக்காவது நம்ம எல்லாரும் ஒரே இடத்துல இருக்கிறது நல்லா இருக்கும். அதெல்லாம் சரிதாமா, ஆனா தக்காளிய வாங்குறதுக்கு அந்த கணேசன் வரன்னு சொன்னான், அவனுக்காக தான் நான் வெயிட் பண்ணிக்கிட்டு இருக்கேன். வரட்டும் அத்தை. மாமா முதல்ல கையை கழுவுங்க, முதல்ல சாப்பிடுங்க, இதெல்லாம் பத்தி நம்ம அப்புறமா யோசிக்கலாம் அப்படின்னு அனாமிகா சொன்னதும் அவங்க அவங்க அவங்கவங்க டப்பாவை எடுத்து சாப்பிட ஆரம்பிச்சாங்க. அனாமிகா, உனக்கு எதுக்கு சிரமம்? ஏற்கனவே வேலைக்கு போற, வீட்டுல உட்காந்து ஏதாவது செய்யறது இல்ல ரெஸ்ட் எடுக்கிறது. அத்தை, நான் சாஃப்ட்வேர் இன்ஜினியர் ஆனதுக்கு நீங்க தானே காரணம். படிப்பு மேல உனக்கு இருந்த ஆர்வத்தை பார்த்து நல்லபடியா படிமான்னு படிக்க வச்சேன். இதெல்லாம் உன் ஆர்வத்தால தானம்மா. நல்லபடியா படிச்சு சாஃப்ட்வேர் மருமகளா பேர் எடுத்து நிக்கிற. இப்படி எல்லாரும் சாப்பிட்டுக்கிட்டே அந்த மரத்து கீழே உட்காந்து நிம்மதியா சாப்பிட்டாங்க. இந்த நேரத்துலதான் அந்த இடத்துக்கு வட்டிக்காரன் கணேஷ் வந்தான்.
எல்லாரும் சோகமா இருக்கிறத பார்த்து அவன் சிரிச்சான். இங்க பாருங்க, இதுக்கு முன்னாடி சொன்னதை விட 1 ரூபா சேர்த்து கிலோ 5 ரூபாய்க்கு வாங்கறதுக்கு தயாரா இருக்க அப்படின்னு சொன்னதை கேட்டதும் அனாமிகா ஷாக் ஆனா. அவர் சொன்னதை கேட்டு பிரசாத், சாரதா மத்த 3 பேரும் கூட ஷாக் ஆனாங்க. வேற வழி இல்லாம கணேசன் சொன்ன அந்த விலைக்கே வித்தாங்க. யார் கண்ணுலயும் பணம் கிடைச்சதுக்கான சந்தோஷமோ பூரிப்போ சுத்தமா இல்லங்கறத அனாமிகா கவனிச்சா. இருட்டினதுக்கு அப்புறம் எல்லாம் வீட்டுக்கு போனாங்க. பெட்ல சோகமா உட்கார்ந்திருந்தா ரமேஷ். என்னங்க அத்தை, முன்னாடி காய்கறி வேணுங்கும் போது நான் ஆன்லைன்ல செக் பண்ணினேன், விலையெல்லாம் அதிகமா இருக்குங்க. ஆனா நீங்க மட்டும் இப்படி 5-10 வித்துட்டு இருக்கீங்க, பாக்கி பணம் எல்லாம் வேற எங்க போகுது? வேற எங்க போகுது அனாமிகா? அந்த கணேசனோட பாக்கெட்டுக்கு தான் போகுது. அவங்களுக்கு ஏன் கொடுக்கணும்? நீங்க டைரக்டா விக்கலாமே. அது முடியாதுமா. நானும் கந்தசாமியும் ஒரே பயிரை தான் போட்டிருக்கோம். இந்த சின்ன ஊர்ல நான் அவன் 2 பேரும் விக்கணும். அப்போ பொருள் விக்கணும்னு சொல்லி நான் விலைய குறைப்பேன், தன்னோட பொருள் விக்கணும்னு அவனும் விலைய குறைப்பான். அப்ப 2 பேருமே நஷ்டமாவும்ல. அதுக்காக கண்டிப்பா பொருளுக்கு அந்த கணேசன் நிர்ணயிக்கிற விலையில தான் விக்கணும் இல்லையா? விவசாயிகளோட தலையெழுத்து அவ்வளவுதானு? ரொம்ப களைப்பா இருக்கு, நான் படுத்துக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு ரமேஷ் படுத்துட்டான். நஷ்டமடைகிற விவசாயிகளுக்கு ஏதாச்சும் பண்ணணும்னு சொல்லி அனாமிகா ரிசர்ச் பண்ணான். கம்ப்யூட்டர் முன்னாடி உட்காந்துக்கிட்டு ரொம்ப நேரமா விவசாயிகளுக்கு உதவி செய்யற மாதிரி ஆப் ஏதாவது இருக்கான்னு பார்த்தா. அவங்களுக்காக பெருசா எந்த ஆப்புமே இல்ல. அப்படின்னா முதல்ல இவங்களுக்கு ஒரு ஆப் டிசைன் பண்ணணும். ஒரு பென்னும் பேப்பரும் எடுத்துக்கிட்டா அனாமிகா. முதல்ல ஒரு ஆப் தயார் பண்ணி அதுல எல்லா விதமான காய்கறிகளும் கிடைக்கிற மாதிரி காலம் போடணும். அதுக்கு பக்கத்துல விலை பட்டியலும் இருக்கணும். அதுல 1/2 கிலோ, 1/2 கிலோ, 1 கிலோ எல்லா விதமான காய்கறிகளும் அதுல கிடைக்கணும். இப்ப இருக்கிற ஆன்லைன் பொருளை விட நம்ம கிட்ட எல்லாம் ஃப்ரெஷ்ஷா வேற இருக்கணும். விலை எல்லாருக்கும் கரெக்டா இருக்கணும் அப்படின்னு அனாமிகா நினைச்சா. அதுக்கு செய்ய வேண்டிய எல்லா ஏற்பாடுகளையும் செஞ்சுக்கிட்டு இருந்தா. அப்போ ராத்திரி 12 மணிய தாண்டி போச்சு. மறுநாள் காலையில 3 பேரையும் ஹால்ல உட்கார வச்சு அனாமிகா பேசினா. என்னங்க? உங்க 3 பேர்கிட்டயும் ஒரு முக்கியமான விஷயத்த பேசணும்னு நினைக்கிறேன். சொல்லு அனாமிகா. என்னங்க? மாமா, அத்தை, நீங்க 3 பேரும் முதல்ல என்ன மன்னிச்சிடுங்க. நான் வேலைய விட்டுடலான்னு முடிவெடுத்திருக்கேன். எதுக்குமா மருமகளே, இந்த வேலை உனக்கு பிடிக்கலையா என்ன? எதுக்கு இப்ப வேலைய விடுறமா? வேலைய விடுறதுக்காகவா அவ்வளவு கஷ்டப்பட்டு நீ படிச்சு முடிச்ச? நீங்க சும்மா இருங்க, மருமக சும்மா இத சொல்ல மாட்டான். அவ்வளோ புடிச்ச வேலைய திடீர்னு விட போறேன்னு சொன்னா ஏதோ நல்ல செய்தி சொல்ல போறான். ஆமா மாமா, இது ஒரு விதத்துல நல்ல செய்தி தான். இப்ப வரைக்கும் நான் நல்லா யோசிச்சுட்டேன். இதுக்கும் மேல காய்கறிகள் போடுற எந்த விவசாயிகளும் நஷ்டப்பட மாட்டாங்க, காய்கறி வாங்குறவங்க கூட கஷ்டப்பட மாட்டாங்க. அதெல்லாம் நடக்கணும்ன்றதுக்காக ஆன்லைன்ல நான் ஒரு ஆப் தயார் பண்ணிருக்கேன் அப்படின்னு அவ செய்ய நினைச்ச எல்லாத்தையும் விவரமா 3 பேர்கிட்டயும் சொன்னா. அதை கேட்டுட்டு 3 பேரும் ரொம்ப சந்தோஷப்பட்டாங்க, அனாமிகாவை பாராட்டினாங்க. அதுக்கப்புறமா அனாமிகா தன்னோட சாஃப்ட்வேர் வேலையை ராஜினாமா பண்ணிட்டு ராத்திரி பகலா காய்கறிகளை விற்கிறதுக்காக ஃப்ரெஷ் வெஜிடபிள்ஸ்ங்கிற ஆப் ரெடி பண்ணா. அதுக்கப்புறமா அனாமிகா விவசாயிகள் எல்லாரையும் கூப்பிட்டு அவளோட ஆப்பை பத்தி தெளிவா அவங்களுக்கு எடுத்து சொல்லி அதுல ரெஜிஸ்டர் பண்ணுங்க காய்கறி விக்கலாம்னு சொன்னான். முதல்ல கொஞ்ச பேர் மட்டும்தான் ரெஜிஸ்டர் பண்ணாங்க. இங்க பாருமா மருமகளே, நீ செய்யற வேலையால விவசாயிங்க கஷ்டப்படக்கூடாது, எல்லாரும் நல்லபடியா சம்பாதிக்கணும், காய்கறி வாங்குறவங்களும் கவலைப்படக்கூடாது, ஜாக்கிரதையா நீ செய்யணும்னு நினைக்கிறத செய்யுமா அப்படின்னு சாரதா அவங்க சப்போர்ட்ட கொடுத்தாங்க. இப்படியே நாட்கள் போச்சு. ஒருத்தர் மாத்தி ஒருத்தர் ஆப்பை பத்தி தெரிஞ்சுக்கிட்டாங்க. 4 திசையிலயும் விவசாயிகள் அவங்கள ஆப்ல ரெஜிஸ்டர் பண்ணாங்க, காய்கறிகளையும் வித்தாங்க. அதுக்கப்புறமா அனாமிகா வீட்டுல இருந்தபடியே ஃப்ரெஷ் ஆப் மூலமா விவசாயிகளோட காய்கறிகளை வித்து விவசாயிகள் காய்கறிகளை வாங்குறவங்க அவங்க குடும்பத்தார கூட ரொம்ப சந்தோஷமா பாத்துக்கிட்டா. இந்த ஸ்டோரி பிடிச்சிருந்தா எங்க சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.